ஹே கைஸ், வெல்கம் பேக் டு குவாண்டம் டெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ F1 இந்த மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மொபைலோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து இப்போ வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த மொபைல் லான்ச் ஆகி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ இந்த மொபைலில் பேக் சைடில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லை 845 சிப் செட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டுவெல் கேமரா யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கேமரா வந்து 20 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ கேமரா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போக்கோ ஃபோன் அப்படிங்கிற பிராண்டிங் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணப்போ அரௌண்ட் 22,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்து இந்த மொபைல் வந்து 17,000 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கோம். இதே ரேஞ்சில் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. சாம்சங்கில் A50 இருக்குது. இதே ரெட்மியில் பார்த்தீங்கன்னா K20 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியல்மியில் ரியல்மி XT இருக்குது, ரியல்மி X இருக்குது. ஸோ அந்த மொபைலே கம்பேர் பண்ணுறப்போ இந்த மொபைல் இப்போது நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பாக்ஸோட ஹோல் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதோட பிராண்டிங் இருக்குது. பிராண்டிங் மட்டும் இல்லாமல் அதோட ஃபுல் சைட்லேயும் வந்து அதோட ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. 845 சிப்பு. இதில் ஹைலைட் என்னென்னா 845 சிப் யூஸ் பண்ணியிருக்கா தான். இந்த பாக்ஸோட சீலே இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 8 GB 256 GB உள்ள ஸ்டோரேஜ் உள்ள ஒரு வேரியண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ஆர்மர்டு எடிஷன். ஆக்சுவலாக ஆர்மர்டு எடிஷன் அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா கெவ்லார் பிளாஸ்டிக் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டில் அவங்களுக்கு வந்து பேக் கேஸாக வந்து கெவ்லார் கேஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த எடிஷன் தான் இந்த எடிஷன். ஸோ வேறு என்ன, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பாக்ஸ் வந்து டைட்டாகவே இருக்குது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே உள்ளே டைரெக்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லோ கலர்லேயே பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதோட டிபியூ கேஸ் இருக்குது. அதோட அது மட்டும் இல்லாமல் சும்மா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒர்க் அதெல்லாம் இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போக்கோ ஃபோன் மொபைல் இருக்குது. போக்கோ ஃபோன் மொபைலோடு சேர்த்து சார்ஜிங் அடாப்டரும் சார்ஜிங் ஒயரும் இருக்குது. சாரி, சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து 15 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் என்ன கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிட்டு அதையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக சார்ஜிங் கேபிள் என்ன கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள், அதோட வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் அதுவும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் கெவ்லார் எடிஷன் அப்படிங்கிற பார்க்குறது பின்னாடி வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்கிறதுனால நல்லா சூப்பராகவே இருக்குது. இதோட ஃபுல் ஃபினிஷ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷுமே வந்து பிளாஸ்டிக் தான். முன்னாடி கொரில்லா கிளாஸ் கொடுத்துருவாங்க. பட் கொரில்லா கிளாஸ் எந்த வெர்ஷன் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கூலிங் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லிக்யூட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் யாருக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேமர்ஸுக்கும் டெவலப்பர்ஸ்க்கும் இது வந்து இந்த மொபைல் வந்து ரொம்ப பெஸ்ட் மொபைல். பின்னாடி கெவ்லார் எடிஷன் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டுவெல் கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லாவே சூப்பராகவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய நான் ரிவ்யூஸில் படித்தேன். ஸோ இதிலே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது வந்து இந்த மொபைலோட என்னை பொறுத்தாலும் இந்த மொபைல் ஏன் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இந்த மொபைலுக்கு வந்து நிறையா கஸ்டம் ரோம் வந்து டெவலப் பண்ணி XD டெவலப்பர்ஸில் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மொபைலை வந்து பூட் பண்ணிடலாம். சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மொபைலில் சார்ஜ் இருக்குது. அதே நேரத்தில் மொபைலையும் பூட் பண்ணியாச்சு. பூட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதோடய பிராண்டிங் தான் போக்கோ மொபைல் அப்படிங்கிற பிராண்டிங் வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து காமனாக வந்து சில செட்டிங்ஸ்லாம் செட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த செட்டிங்ஸ்லாம் நான் செட் பண்ணிருக்கேன். MIUI 9 வந்து ரன் ஆகிட்ருக்கு இப்போது. ஆக்சுவலாக நான் இப்போ தான் இந்த மொபைல் வாங்கியிருக்கிறதுனால இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ அப்டேட் பண்ணோன்னே இந்த மொபைல் வந்து MIUI 10 வந்து MIUI 10 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல் கம்பேர் பண்ணுறப்ப இது ஏன் பெஸ்ட் அப்படின்னு பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து ரெட்மி K20U சரி, ரியல்மி X60 எல்லாமே வந்து Snapdragon 7 Series 720 730 சிப் செட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் நம்ம இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 845 ரன் ஆகிட்டுருக்கு. கேமர்ஸ்க்கு வந்து இது சூப்பரான மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். லிக்யூட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய தெர்மல் வந்து ஆக்சுவலாக தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து இதில் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து ஈஸியாக வந்து ஹீட் டிசப்பியர் ஆகிடும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் பாஸ்வேர்டு அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் பண்ணிருக்கேன். ஸோ ஒன் செகண்ட் கைஸ், பாஸ்வேர்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பாஸ்வேர்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட
ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட சில ஃபூட்டேஜஸும் நான் ஆட் பண்ணுறேன். கேமராவும் ரியர் கேமரா ரெண்டுமே சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் சாரி அதோட சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இந்த மொபைல் இப்போ வாங்குறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா சில ட்ராபேக்ஸும் எல்லா மொபைல்ஸ்லையும் இருக்குது. எல்லா மொபைல்ஸ்லையும் ட்ராபேக்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு நார்மலான ஒன்று தான். இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐபிஎஸ் டிஸ்பிளே. ஸோ ஐபிஎஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து சில டைம் வந்து அந்த டச்சு வந்து ஃபீல் வந்து கொஞ்சம் இதாகவே இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இதில் எம்ஐயூஐ தீம் வந்து சாரி யூஐ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. மற்றபடி இந்த மொபைலில் எந்த கான்ஸும் என்னால் சொல்ல முடியல, இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஃபோன்ஸோட ரிவ்யூஸ் அப்புறம் வந்து நிறைய டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹோப் யூ கைஸ் ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர் கைஸ், பை பை.